வகையில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள், குறிப்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர், அரசு தரப்பு சாட்சியங்களாக இருக்கின்றவர்களை சரிவர விவரம் கோராமல், அதன் அடிப்படையில் இதான் முக்கியம், சரிவர விவரம் கோராமல் அரசு நலன் பாதுகாக்காமல் இருக்கின்ற சூழ்நிலையே ஒரு இயற்கை வளத்தை சுரண்டியவர்கள், அது மட்டும் இல்லாமல் சூறையாடியவர்கள், அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற வகையில், பொன்முடியும் அவரை சார்ந்தவங்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வகையில்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் இந்த மனுவிலே என்னை இணைத்துக்கொண்டு இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட நீதிமன்றம் அதனுடைய உத்தரவை அறிவுறுத்தல் இன்றைக்கு நேரிலே ஆஜராகி இன்றைக்கு விளக்கம் அளித்தேன். அதான் இந்த மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அதே போல் ஏன் இந்த வழக்கில் வந்து நீங்கள் வந்து உங்களை இணைச்சிக்கிறீங்க, ஸோ அதுக்கெல்லாம் வந்து அரசு எங்கள் தரப்பு வழக்கறிஞர் வந்து சரியான வந்து பதிலை கொடுத்ததுனால அவங்கள வந்து திருப்தி அடைந்து சரி நீங்கள் வந்து செல்லலாம், இனிமேல் வந்து அரசு தரப்பு வக்கீலுக்கும் உங்களுடைய அரசு தரப்பு வக்கீலினுடைய கருத்தை கேட்டு உங்கள் கருத்தை கேட்டு அதன் பிறகு வழக்கு நாம் வந்து நடத்தலான்ற அடிப்படையில் அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க, அதன் அடிப்படையில் நான் வந்துட்டேன். ஏங்க ஒரு இயற்கை வளம் வந்து ஒரு சூறையாடப்படக்கூடாது, இது ஒரு ஒரு இயற்கை வளத்தை சூறையாடுபவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தகுந்த பாடம் கற்பிந்தவங்களை எப்படிங்க அலோவ் பண்ண முடியும், ஒரு 2,64,644 லோடு மண் செம்மண் எடுத்து ஒட்டுமொத்தமாக இயற்கை வளத்தை சூறையாடையவர்களை இன்றைக்கி அது அவங்க அரசு இருக்கிற நிலையில் ஒரு அரசு தரப்பில் ஆஜர வக்கீல் வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்ட் ஆஃப் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி டு ப்ரொடெக்ட் நேச்சர் என்ற அடிப்படையில் வந்து இயற்கை வளத்தை பாதுகாக்கின்ற வகையில் அவருடைய ஆர்குமெண்ட் இருக்கணும், பட் அது மாதிரி இல்லையே. அதனால் சரியான வந்து அரசு தரப்பு சாட்சி இது சாட்சிகள் வந்து ஒரு சரியான அளவுக்கு வந்து விவரம் பெற முடியாமல் அவர் வந்து இருந்ததுனால பிறல் சாட்சியாக இருக்கு, ஹாஸ்டல் விட்னஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது எந்த நிலையிலையும் இது மாதிரி அனுமதிக்க முடியாது. எனவே வந்து குற்றம் செய்தவர்கள் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். எனவே அந்த அடிப்படையில் தான் வந்து ஒரு பொது நலன், ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஆர்வலர், நான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருந்திருக்கேன், இப்போ என் தொகுதியில் 15,000 மரம் வச்சுருக்கிறேன், என் வீடு லீத் கேசல் சவுத் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நான் கிட்டத்தட்ட 2008 வந்து கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ மரங்கள் வச்சேன். ஸோ ஒரு இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு இயற்கை எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ இயற்கை அழிச்சிட்டு அப்புறம் நம்ம மனுஷன் எப்படி வாழ முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கையை சுரண்டி கொள்ளையடித்தவர்கள்லாம் எப்படி வந்து சட்டத்தின் பிடித்து தப்பிக்க முடியும். எனவே அந்த வகையில் வந்து அவங்க அரசுன்றதுனால இப்போ திமுகவுடைய அரசு திமுகவுடைய அமைச்சர் அடிப்படையில் எது வேணாலும் நடக்கலாம், சட்டத்தின் பிடித்து தப்பிக்கிறது, அப்படி தப்பிக்க கூடாதுன்ற அடிப்படையில் தான் எங்களை நாங்கள் வந்து ஒரு மனுவில் நாங்கள் இணைத்துக்கொண்டோம். இல்லைங்க, இப்போ தாங்க எல்லாமே வந்து அப்பவும் துரிதப்படுத்தினாங்க, அப்பவும் துரிதப்படுத்தி பல்வேறு வகையில் அவங்களும் ஹைகோர்ட் போனாங்க, ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு, உடனே வந்து இதில் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ரைட் டைம், ரைட் டைம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அப்பியர் ஆகிடும். அதனால் வந்து இது வந்து மேலஃபைட் இன்டென்ஷன்லாம் கிடையாது, உள்நோக்குன்றது கிடையாது. இப்போ என்னை பொறுத்தவரை என்னன்னா வந்து பொதுவாக ஒரு அரசுக்கு இழப்புன்றதை விட ஒரு ஒரு இயற்கை வந்து சூறையாடப்பட்டிருக்கு, ஒரு இயற்கை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, எனவே அவர்களெல்லாம் வந்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கக்கூடாது, அதுதான் வந்து அல்டிமேட் இன்டென்ஷன். இந்த வழக்கில் சாட்சிகள் சொல்லக்கூடிய 9 சாட்சிகள் பிறகு சாட்சியமாக மாறிட்டாங்க, அரசு தரப்பு பாதகமாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அந்த ஆட்சி காலத்தில் அதிகாரிகளோட அழுத்தம், நான் ஃபைல படிச்சே பார்க்கல, அவர் கேட்டா கையெழுத்து போட்டேன், அப்போ இருந்து அதிமுக ஆட்சி. அப்போ உங்களோட ஆட்சி காலத்துல அமைச்சர் பொன்முடி மீது இந்த வழக்கு தொடரப்பட்டதா காரணம், உள்நோக்கத்தோட வழக்கு தொடரப்பட்டதான்னு தான் ஒரு கேள்வி. இல்லைங்க, இப்போ நல்ல பாயிண்ட் நீங்க ரேஸ் பண்றீங்க. வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் தட் ஹேஸ் பின் ரேஸ் பை யூ? இட் இஸ் ஆன்சர்ட் ஒன்லி டு த கோர்ட், நாட் ஹியர். நான் இங்கே வந்து அதை சொல்ல முடியாது, அதனால் அது எங்கள் வக்கீல் பார்த்துப்பாங்க, அதே போல் அரசு தரப்பு வக்கீல் பார்த்துப்பாங்க, இது ரெண்டு பேருக்கும் உள்ளது. அதனால் இங்கே போய் நம்ம வந்து கோர்ட் ஆகலாம், அதனால் இல்லை இது நான் சொல்ல, அதனால் அது வந்து ஒரு 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 இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன், ஒரு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து அதை வெளியே ஆரம்பிப்பேன், நான் தட் இஸ் சப்ஜூடிஸ். அதுதான் நீதிமன்ற தீர்ப்போ இல்லை நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு குறித்தோ அது விவாதிக்கக்கூடாது வெளியில். அதனால் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனுதாரா என்னை இணைச்சிக்கிட்டேன்,
அதன் அடிப்படையில் வந்து அழைச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னோட பிரசன்ஸை காமிச்சேன், கேட்டாங்க சில கேள்வி சொல்லியாச்சு, எங்கள் தரப்பு வக்கீலும் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் எங்கள் வக்கீலும் சொல்லுவார், அரசு வக்கீலும் சொல்லுவாங்க. எங்களுக்கு என்ன அல்டிமேட் இன்டென்ஷன், நான் தான் சொன்னேன் மேலவேட் இன்டென்ஷன் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு இயற்கை சுரண்டவங்க சட்டத்தின் பிடிக்கும் தப்பிக்கக்கூடாது, அரசு எந்திரத்தை பயன்படுத்தி புரியுதுங்களா, அரசு எந்திரத்தை, அதுதான் என்னுடைய கேள்வி. ஆமாம் ஆமாம், ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு தொடர்ந்தது தான், ஆனால் அப்போ அரசு அதிகாரிகள் எங்களை அழுத்தம் கொடுத்தாங்க. இல்லைங்க அது அதுதாங்க, அது அதுதாங்க, அந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து ஆன்சர் வந்து இது தான், கோர்ட்டில் தான். நான் வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக ப்ரெஸ்ல போய் சொன்னேன், தட் லீட்ஸ் டு சப் ஜுடிஸ் அவ்வளோ தான் சொல்கிறேன். சார் இப்போ அதிமுக கூட்டம் வந்து வச்சிருக்கீங்க சார், இப்போ அதில் வந்து எந்த மாதிரி முடிவுகள் எடுக்க இருக்கீங்க, பிஜேபி உடனான கூட்டணி குறித்து ஏதாவது முக்கிய முடிவு அறிவு? அப்படி இன்னைக்கு வந்து வந்தது வந்து விழுப்புரத்துக்கு நம்ம மாவட்டத்துக்கு வந்தது பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்குக்காக வந்தேன். மாலை வந்து 3:30 மணிக்கு கூட்டம் நடக்குது. ஸோ அதுக்குள்ள நான் வந்து நான் கூட நடக்கிற ஸ்டேஜில் வந்து நான் பேசுறது உசிதமாக இருக்காது. ஓகே, நான் பேசுறேன். கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.